ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ட்ரைஃபல்ஸோட சம்மரி பார்க்கலாம். ட்ரைஃபல்ஸ் வந்து ஒரு ப்ளே. இது யார் எழுதியிருக்காங்கன்னா, சூசன் கிளாஸ்பெல் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூசனோட இன்ட்ரோ பார்க்கலாம். இவங்களோட ஃபுல் நேம் வந்து சூசன் கீட்டிங் கிளாஸ்பெல். இவங்க வந்து July 1, 1876 லோவா டேவன்போர்ட்டில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் பிறந்ததுனால ஒரு அமெரிக்கன் பிளே ரைட், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்கனால ஒரு நாவலிஸ்ட், பத்திரிகையில் வேலை பண்ணியிருக்கனால ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நிறையா பிளே வந்து இவங்க நடிச்சிருக்காங்க, அதனால் இவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸ். இவங்க வந்து 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, 9 நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, 15 பிளேஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பயோகிராஃபியும் எழுதியிருக்காங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் ஜார்ஜ் கிராம் கூக்கும் சேர்ந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் அமெரிக்கன் தியேட்டர் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க வந்து July 28, 1948 இவங்களுடைய 72 வயசில் மசக்கஸ்டஸில் இருக்க ப்ரொவின்சன் டவுனில் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். அலிசன்ஸ் ஹவுஸ், இன்ஹெரிட்டர்ஸ், ட்ரைஃபல்ஸ், த அவுட்சைட், ஃபிடிலிட்டி. நெக்ஸ்ட்டு இவங்க வாங்கின இம்பார்ட்டன்ட் அவார்ட் பார்க்கலாம். அலிசன்ஸ் ஹவுஸ்க்காக 1931 புலிஷர் ப்ரைஸ் ஃபார் ட்ராமா அப்படிங்கிற அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேவை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ட்ரைஃபல்ஸ் வந்து ஒன் ஆக்ட் பிளே தான். இதை வந்து August 8, 1916 மசக்கஸ்டஸில் ப்ரொவின்சன் டவுனில் அந்த டவுனில் வாழக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை ஒரிஜினலாக பர்ஃபார்ம் பண்ணும்போது சூசன் கிளாஸ்பெல் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஹேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேவோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஜார்ஜ் ஹெண்டர்சன், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அட்டார்னி, அதாவது அந்த நாட்டுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. இவர் வந்து ரொம்ப எங்கே ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவர். அங்கே நடந்த அந்த கொலையை, அதாவது ஜான் ரைட் தான் இங்கே கொல்லப்பட்டவர், அந்த கொலை வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இவர் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஹென்ரி பீட்டர்ஸ், இவங்க வந்து லோக்கல் ஷெரீஃப், அதாவது ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஹென்ரி பீட்டர்ஸ். இவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் மேனு, அங்கே வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறனால அதை வந்து பார்க்குறதுக்காக, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக இவங்களும் வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ், இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஷெரீஃபோட ஒய்ஃபு. இவங்க அந்த டவுனுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து லீவிஸ் ஹில், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரு, ஜான் ரைட்டுக்கு பக்கத்து வீடு வந்து இவங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் ஹேல், இவங்க வந்து அந்த லீவிஸ் ஹேலோட ஒய்ஃபு. மிஸ்ஸஸ் ரைட்டை வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரியும், மேரேஜுக்கு முன்னாடியே வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை வந்து இவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஜான் ரைட், இவங்க தான் வந்து கொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அதாவது மிஸ்ஸஸ் ரைட்டோட ஹஸ்பண்ட். இவர் வந்து ஒரு ஃபார்மர். இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒய்ஃபோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பார். இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார் அவங்க ஒய்ஃபுக்கு. அவங்களுக்கு எது சந்தோஷம் எது பிடிக்கும் அப்படிங்கிறத எதையுமே கண்டுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் வந்து இந்த ஜான் ரைட். நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் ரைட், இவங்க வந்து ஒரு ஹாப்பியான கேர்ள், ரொம்ப ஜாலியான ஒரு கேர்ள், அதாவது ரைட்டை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இவங்க தான் வந்து இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் ஒரு சில குறிப்புகள் வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேவோட சம்மரி பார்க்கலாம். இந்த பிளேவோட ஃபஸ்ட்டு சீன் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ரைட் அண்ட் மிஸ்ஸஸ் ரைட்டோட ஃபார்ம் ஹவுஸில் தான் ஓப்பன் ஆகுது. மிஸ்ஸஸ் ரைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஃபாஸ்டர். அந்த ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் இல்லாமல் ரொம்பவே வந்து டர்ட்டியாக இருக்குது. அந்த கிச்சன்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. அங்கே இருக்க அந்த டிஷ்ஷஸ், அந்த பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணாமல் நீட்டாக இல்லாமல் இருக்குது. ப்ரெட்டெல்லாம் வந்து குக் பண்ணாமல் மாவோடு அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள் க்ளீன் பண்ணுற டவல் எல்லாமே வந்து ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது. அந்த டைமில் அங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஹெண்டர்சன். மூணு ஜென்ஸ் வராங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஹெண்டர்சன், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அட்டார்னி, இவர் வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு லாயர் மாதிரி. அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பீட்டர்ஸ், இவங்க வந்து அந்த லோக்கல் ஷெரீஃப். லோக்கல் ஷெரீஃப்னா ஊர் தலைவர், அவர் தான் அவர் வராரு. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ் ரைட்டோட நெய்பர் லீவிஸ் ஹேல் வராரு, இவர் வந்து ஒரு ஃபார்மர். இவங்களை தொடர்ந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உமன் வராங்க, ஹென்ரி பீட்டர்ஸோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸும், லீவிஸ் ஹேலோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஹேலும் அங்கே வராங்க. அவங்க அங்கே வரும்போதே ரொம்பவே டிஸ்டர்ப்டு மைண்டோட பயந்துட்டே வந்து அங்கே வராங்க. அந்த மென் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
இப்போ அந்த பிளேயோட மெயின் தீமை வந்து பிளேயோட ஸ்டார்டிங்லேயே ஓப்பனிங் மூமெண்ட்லேயே வந்து சொல்லிடுறாங்க. அந்த பிளேயோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், மேரேஜுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மர்டரில் போய் முடியுது, அந்த அளவுக்கு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் வந்து க்ளீனாக இல்லாதது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அந்த உமன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை, அங்கே வந்து மென் வந்து ரொம்பவே ஒரு மேல் டாமினேட்டட் வீடாக தான் அந்த வீடு வந்து இருக்குது. சொசைட்டி எப்படி மேல் டாமினேட்டடோ அது மாதிரி அந்த வீடு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மேல் டாமினேஷனில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கிச்சனே வந்து நமக்கு சொல்லுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரைட் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து லீவிஸ் ஹேல் வந்து ரைட் ஹவுஸ்க்கு வராரு. அதனால செரீஃப் வந்து லீவிஸ் ஹேல் கிட்ட கேட்குறாங்க, முந்தின நாள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, என்ன நடந்துச்சு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. அதே டைமில் அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா எல்லா திங்ஸும் ஏற்கனவே முந்தின நாள் இருந்த இடத்துலையே தான் இருக்கா, யாராவது புது பர்சன்ஸ் வந்துட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா யாருமே வந்து நியூ பர்சன்ஸ் வரல, எல்லா திங்ஸும் வெச்ச இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ்க்கு வந்து ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து இங்கே வரப்போகிறாரு, எவிடென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக இங்கே வரப்போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது முன்னாடியே. அந்த வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து அங்கே எவிடன்ஸ்க்காக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜார்ஜ் ஹெண்டர்சன் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெட் அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஜார்ஜ் வந்து மிஸ்டர் ஹேல் கிட்டே என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் நேற்று இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பார்த்தீங்க, மிஸ்ஸஸ் ரைட் வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணும்போதே நமக்கு வந்து அது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் வீடு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹேல் வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து லைன் பை லைன் சொல்கிறாரு. அவர் எதுக்காக வந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி லைன் டெலிஃபோன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜான் ரைட் கிட்ட கேட்க வந்திருப்பார். அப்போ மிஸ்ஸஸ் ரைட் வந்து ஒரு ராக் சேரில் வெளியில் உட்காந்துட்ருப்பாங்க. மிஸ்டர் ஹேல் வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து ஜான் ரைட்டை பார்க்கணும், எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ரைட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களால் ஜான் ரைட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இருந்தார் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அப்போ என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கழுத்தில் வந்து கழுத்தை சுற்றியும் கயிறு போட்டு இறந்துட்டார், அதாவது தூக்கு மாட்டி இறந்துட்டார் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க. மிஸ்டர் ஹேல் வந்து எங்கே வந்து மிஸ்டர் ரைட் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் ரைட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து அப்ஸ்டாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஹேலும் அவர் கூட வந்த ஒரு பர்சனும் மேலே போய் பார்ப்பாங்க. அப்போ வந்து மிஸ்டர் ரைட்டோட டெட் பாடி தான் அவங்க பார்ப்பாங்க. மிஸ்டர் ஹேல் வந்து மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட மிஸ்டர் ரைட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மிஸ்ஸஸ் ரைட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்டாஸில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டர் ஹேலும் அவர் கூட வந்து இன்னொரு பர்சனும் மேலே போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் ரைட்டோட டெட் பாடி தான் அங்கே இருக்குது. அவங்க கழுத்தில் இருக்க அவரோட கழுத்தில் இருக்க அந்த ரோப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹேல் சொல்கிறாரு. அப்போ அவர் கூட வந்து அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை எதையுமே வந்து நீ டச் பண்ணாத, டச் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட மிஸ்டர் ஹேல் வந்து க்வெஸ்சன் கேட்குறாரு, யார் வந்து உன்னோட ஹஸ்பண்டை வந்து கொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து யார் கொன்னதுன்னு தெரியல, அவரை வந்து கொலை பண்ணும்போது நான் பெட்டில் தான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் வந்து யார் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து மிஸ்டர் ஹேல் வந்து கவுண்டரி அட்டானி கிட்டே எல்லாமே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கவுண்டரி அட்டானி வந்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாருன்னா, நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது மிஸ்ஸஸ் ரைட் வந்து பதட்டமாக இருந்தாங்களா, ஏதாவது டிஸ்டர்ப் மைண்டில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிஸ்டர் ஹேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா நாளைக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேட்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வேணால் மிஸ்ஸஸ் ரைட் வந்து ஃபஸ்ட்டு சிரித்தாங்க, அப்புறம் கொஞ்சம் பயந்த மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. இப்போ வந்து ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட கிச்சனில் ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் பீட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சனில் வந்து என்ன இருக்க போது, கிச்சன் திங்ஸ் தான் இருக்க போது, இம்பார்ட்டனாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல், ஏதோ கெட்டுப்போன ஸ்மெல் வந்து வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரைட்டோட ஃப்ரூட் ஜார், அது வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு, அது கெட்டு போனதுனால அந்த ஸ்மெல் வந்து வருது. அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த ஜார் ஃப்ரூட் ஜார் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டர் ஹேல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உமன்ஸ் எல்லாருமே வந்து ட்ரைஃபிள்ஸ்க்கு தான் ஒரி பண்ணுவீங்களா, அதாவது ட்ரைஃபிள்ஸ்னால் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இந்த அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு தான் ஒரி பண்ணுவீங்களா, இங்கே வந்து ஒரு கொலையே நடந்திருக்கு, இதுக்கு வந்து மிஸ்ஸஸ் ரைட் வந்து ஃபீல் பண்ணாமல் இந்த ஜார் உடஞ்சதுக்கு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து அந்த கிச்சனுக்குள்ளே நீட்டாக இல்லாத டவலை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்பவே புவர் ஹவுஸ் கீப்பராக இருக்காங்க, வீட்டை வந்து நீட்டாகவே வச்சுக்கல போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம் ஹவுஸையும் பார்த்துக்கிட்டு கிச்சனையும் வந்து நீட்டாக வச்சுக்கல, இந்த ஃபார்ம் ஹவுஸை ஃபுல்லாக ஒரு ஆளாக பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதனால தான் கிச்சனையும் இவங்க நீட்டாக வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஹேல் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் உமன் அவங்களும் உமனுங்கிறனால ரெண்டு பேத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து அப்ஸ்டாஸ்க்கு போயிடுறாங்க எவிடென்ஸை தேடி. மிஸ்ஸஸ் ஹேலும் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸும் கிச்சனில் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னா, நிறையா ப்ரெட்டு வந்து குக் பண்ணாமல் அப்படியே அங்கங்கே கிடக்கிற மாதிரி இருக்குது, அந்த ப்ரெட்டோட மாவெல்லாம் அப்படியே இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்பவே வேல்யூபிளான ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க முன்னெல்லாம், ஆனால் இப்போ இருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜான் ரைட் வந்து ரொம்ப பணக்காரந்தான், ஆனால் வந்து ஃபினான்ஸியலி இவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலை, ஒய்ஃபுக்கு வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை எனக்கு தெரியும், அவள் வந்து ரொம்ப ப்ரிட்டியான வேல்யூபிளான ட்ரெஸ்ஸஸ் தான் இவள் யூஸ் பண்ணுவா, ஆனால் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறான்னா அவன் ஹஸ்பண்ட் வந்து இவளுக்காக எந்த விதமான மணியும் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஹேல் கிட்டே கேட்குறாங்க, ஒருவேளை மிஸ்ஸஸ் ரைட்டு தான் ஜான் ரைட்டை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு மிஸ்ஸஸ் ரைட்டை வந்து முன்னாடியே தெரியும், அவள் இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னார் மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து இல்லை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இந்த மிஸ்ஸஸ் ஹேலுக்கும் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ்க்கும் ஒரு டவுட் வருது, மிஸ்ஸஸ் ரைட் வந்து இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த கிச்சன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த கில்ட், அதாவது இந்த குஷன் பெட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த கில்ட் இருக்கும் இல்லையா பஞ்சு, அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்களே அந்த இது, அந்த நூல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்வெட்டர் வந்து பாதி ஸ்டிச் பண்ணி பாதி ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. இதை பார்க்கும்போது, இதை பின்னும்போது மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்ப நர்வஸாக சேடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இவங்க திரும்ப அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நீட்டாக வைக்கிறாங்க. இப்போ அந்த மூணு மென்ஸும் வந்து அப்ஸ்டார்ஸில் எவிடென்ஸை தேடிட்டுருக்காங்க, உமன்ஸ் ரெண்டு பேர் கிச்சனில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேமேஜான ஒரு பறவையோட கூண்டு கிடைக்குது. இவங்க வந்து யோசிக்கிறாங்க, இந்த கூண்டுலேருந்து பறவைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி கேட் வந்து சாப்பிட்ருக்கிறதுக்கு வழியே இல்லை, ஏன்னா மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு கேட்னாவே சுத்தமாக பிடிக்காது, அவங்க உள்ளேயே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் ரைட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்டபனான ஒரு மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஹேல் கிட்டே கேட்குறாங்க ஜான் ரைட் வந்து எப்படின்னு கேட்கும்போது, இவங்க சொல்கிறாங்க ஜான் ரைட் வந்து ரொம்ப ஒரு ஸ்டபனான ஒரு மேன், அவங்க வந்து அந்த கடனெல்லாம் அழைச்சிருவார், ஆனால் ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் வந்து இப்போ மிஸ்ஸஸ் ரைட்டை பற்றி சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ரைட்டோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஃபாஸ்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மினி ஃபாஸ்டர் ரொம்பவே ஒரு ஹாப்பியான கேர்ள், ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்படி சேடாக அன்ஹாப்பியாக ஆகிட்டா அவள் ஹஸ்பண்ட்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ரெட் பாக்ஸ்க்குள்ளே அந்த இறந்து போன ஒரு பேர்டை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேர்டு வந்து கெனாரி பேர்டு. இவங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, யாரோ அந்த பேர்டோட கழுத்தை திருக்கி தான் கொன்னுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த டைம்னு பார்த்து அந்த மேலே அந்த மென்ஸ் எல்லாம் வந்து கீழே வராங்க. அந்த டைமில் அந்த பேர்டை வந்து மறைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் அந்த கண்ட்ரி ஆட்டான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர்ட் கேஜ் எங்கே இருந்துச்சு, இதில் இந்த பேர்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதாவது கேட் கீது சாப்பிட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப இவங்க வந்து வெளியில் தேட போயிடறாங்க, அதாவது எவிடென்ஸ் கிடைக்குதான்ட்டு. அந்த டைமில் மிஸ்ஸஸ் ஹேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ரைட்டு தான் இந்த பேர்டை வந்து கொன்னுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து யார் பண்ணாங்களோ அந்த லா வந்து இவங்கள பனிஷ் பண்ணும், ஆனால் இதை மிஸ்ஸஸ் ரைட் வந்து இதை பண்ணதுக்கு ரீசன் நானும் தான், ஏன்னா இவங்களை வந்து தனியாக விட்டது, லோன்லியாக விட்டது என்னோடய தப்பு தான், இவங்களை வந்து பார்க்காம விட்டுட்டேன், அதனால தான் இவங்க மைண்டில் வந்து ரொம்பவே சேடாகி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளை வந்து இவங்க காப்பாற்றணும்,
இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த கேஸ்லேருந்து இவங்களை வந்து பனிஷ் பண்ணாமல் வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. திரும்ப அந்த மென்ஸ் உள்ளே வந்துட்டு மர்டர் வந்து நடந்திருக்கு, இது வந்து தற்கொலை கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன ரீசனுக்காக யார் பண்ணாங்கன்னு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மென்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னொரு ரூம் இருக்குது, அதை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து அந்த ரெட் பாக்ஸ், அந்த பேர்டு இருக்கக்கூடிய ரெட் பாக்ஸை அவங்க பேக்குள்ளே மறைக்க பார்க்குறாங்க, ஆனால் பத்தலை. அதனால் மிஸ்ஸஸ் ஹீல் வந்து அந்த பாக்ஸை வாங்கி இவங்களுடைய ஓவர் கோட்டோட பேக்கெட்டில் வச்சு மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த மென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா, மிஸ்ஸஸ் ரைட் வந்து அந்த ஸ்வெட்டரை நாட் பண்ணுவாங்களா இல்லை குவில்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். நீங்கள் கடைசியாக என்ன சொன்னீங்கன்னா, நாட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இது ஒன்று தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்காக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லாஸ்ட்டாக வந்து மிஸ்ஸஸ் ரைட் வந்து அரெஸ்ட் பண்ணலை, ஏன்னா இவங்க வந்து கண்டே பிடிக்கல, இந்த ரெண்டு உமன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மிஸ்ஸஸ் ரைட் தான் வந்து ஜான் ரைட்டை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை காப்பாற்றிட்டாங்க. இங்கே நாட் இட் குவில்ட்டுன்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குவில்ட்டுனா அப்படியே விட்டுறது, நாட் இட்னா நாட் போட்டு இருக்கிறது. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸஸ் ரைட் வந்து அவங்க ஹஸ்பண்டை நாட் போட்டு இருக்கியிருக்காங்க, அதை தான் இங்கே வந்து இவங்க சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த பிளேவோட தீம்ஸ் பார்க்கலாம். இந்த பிளே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மற்றும் பெண் அவங்களுடைய மனநிலைமை, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய மனநிலைமை வந்து எப்படி போகுது, இந்த சொசைட்டியில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த பிளேயில் சொல்லியிருக்காங்க. இங்கே ட்ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு கம்மியான விலையில் வாங்கிட்டு வந்து ஒரு பொருள், அதுதான் வந்து ட்ரைஃபிள்ஸ். அது எதை கன்சிடர் பண்ணுது, எதை கோஆர்டினேட் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய உமன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மென் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க, கம்மியான விலையில் வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களோ இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்கள வந்து ஒரு சதை, ஒரு உடம்பு இருக்கக்கூடிய ஒரு சதை இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக தான் பார்க்குறாங்களோ இல்லையா, அவங்களுக்கும் பர்சனல் ஃபீலிங்ஸ், ஆசை, இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே அவங்க நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதுபோல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.